ஸ்ரீலஹரி கிருஷ்ணாய நமக. ஒரு உதாரணம். பட்டுப்புழு ஒரு கூட்டில் சிறிது காலம் இருந்து பின்னர் அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதற்கு முன் பட்டுப்புழு கூட்டை கட்டுகிறது, பின்னர் அதன் உள்ளே சில நாட்கள் வாழ்கிறது. அங்கு அதன் அசிங்கமான புழுவுடல் ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. அதன் பிறகு கூட்டை விட்டு வெளியே வந்து அது வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அதற்காக அது கூட்டை உடைக்கிறது. எனவே ஒரு சமயம் புழுவால் கட்டப்பட்டது, இப்பொழுது அந்த புழுவாலேயே உடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் கட்டும்போது அது புழுவாக இருந்தது, ஆனால் அதற்கு பிறகு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியது. இன்று மனிதர்கள் பெருமை, செல்வம், புகழ், ஜாதி, மதம், நிறம், குலம் போன்றவற்றின் சுவரை கட்டுவதில் மும்முரமாக இருக்கிறார்கள். இந்த பெரிய சுவரை கட்டியதற்காக அவர்கள் பெருமையும் கொள்கிறார்கள். தங்கள் செல்வம், அதிகாரம் மற்றும் புகழால் மற்றவர்களை விஞ்சலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அதை எந்த அவமரியாதையிலிருந்தும் பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். மற்றும் அவர்கள் எடுக்கும் அனைத்து சிரத்தைகளையும் மீறி அவர்கள் தங்கள் உண்மையான இருப்பை இழந்து விடுகிறார்கள். மேலும் அவர்கள் இந்த சுவரை வானத்தை நோக்கி உயரமாக கட்டும்போது நாளடைவில் அவர்கள் அந்த சுவற்றின் இருண்ட நிழலில் தங்கள் உண்மையான இருப்பை இழக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் தாங்களாகவே கட்டிய சுவருக்குள் கைதியாக மாறுகிறார்கள். ஆனால் உண்மையான கடவுளை அவர்கள் உணரும் நாளிலே அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டிய இந்த சுவரை உடைத்து வெளியே வருகிறார்கள். ஆனால் புழு கூட்டை விட்டு வெளியே வரும்போது அழகிய பட்டாம்பூச்சியாக வெளியே வரும். அவ்வாறே உண்மை கடவுளை உணர்ந்தவர்கள் கடவுள் கொடுத்த மகிமையான உடலை தரித்து கொண்டு வெளியே வந்து இறைவனின் இருப்பிடத்தை நோக்கி பறந்து சென்று அவருடன் நித்தியமாக வாழ்கிறார்கள். எல்லா புகழும் கனமும் நமது இறைவன் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணருக்கே. ஸ்ரீ லஹரி ஓம் தத் சத்.